ஏன்னா லைஃப் இது 20 நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, 15 நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியா போக போகிறோன்ற அந்த சந்தோஷம் ரிட்டர்ன் போகும்போது அது இருக்கிறதே இல்லைங்க. வெளிநாட்டிலேருந்து அண்ணங்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமாக போனாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம சின்ன சாலத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்காக நம்ம ட்ரெயின் பிடிச்சி அனுப்பி விட்டுட்டோம். அங்கேருந்து அவங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம விட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு வாட்டி வெளிநாட்டு பக்கம் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீ திரும்ப நம்ம எப்போ வருவோன்றது நமக்கே தெரியாது. இந்த வருஷம் நம்ம போயிடலாம், இந்த வருஷம் போயிடலாம், செட்டில் ஆகிடலாம்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அது தாங்க ரொம்ப கஷ்டம். எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தூரம் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும். இப்படி தான் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த ஆக்சிடென்ட்டை நான் பார்த்தேன். அவருக்கு கை கால் எல்லாம் உடஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்ட தலையில் பயங்கர அடி, எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. பிடிச்சாங்க, நான் திட்டி விட்டாங்க இருந்தவங்களை. ஏன் அப்படின்னா ஆம்புலன்ஸில் ஏற்றினதுக்கு அப்புறமும் அவங்க சொந்தக்காரங்க கூட இருந்துமே கூட போக மாட்டேன்ட்டாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. ஸோ ப்ளீஸ், யாரையும் நம்பாதீங்க. அண்ட் நைட்டில் தயவு செஞ்சு சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.